மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஹர்சல் ஸ்பெர்மியா, அதாவது வந்து ஜீரோ ஸ்பெர்ம் கவுண்ட், இதை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு தேதிக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து செமன் டெஸ்ட் பண்ணும்போது கவுண்டே இல்லை, நில் கவுண்ட் ஜீரோ அப்படின்ற மாதிரி ஒரு ஷாக்கிங் ரிப்போர்ட் வந்து வந்துட்டு இருக்கு. ஸோ இது எதனால வந்து நமக்கு இந்த மாதிரி கவுண்ட் நில்லுன்னு காட்டுது, ஏன் வந்து ஜீரோவா இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து விந்தணுக்கள் வந்து எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா டெஸ்டிஸ், அதாவது ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா விதை என்று சொல்றோம் இல்லையா, அந்த டெஸ்டிஸ்ல தான் வந்து நமக்கு விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆகுது. ஸோ ரெண்டு சைட்ல ரெண்டு டெஸ்டிஸ் இருக்கும், அதுல தான் நமக்கு வந்து விந்தணுக்கள் அந்த ஸ்பெர்மட்டோஜெனிசிஸ் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நடக்குது. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து நமக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கு, இல்லை அந்த டெஸ்டிஸை வந்து மற்ற காரணங்கள்னால அந்த டெஸ்டிஸ் வந்து ஒழுங்காக ப்ரொடியூஸ் பண்ணலனாலும் நமக்கு வந்து விந்தணுக்கள் உற்பத்தின்றது வந்து நடக்காம கூட போகலாம். ஸோ காரணம் அப்படின்றது வந்து கண்டுபிடிச்சா மட்டும்தான் இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்றது வந்து நம்மளால ப்ராப்பராக வந்து பண்ண முடியும். ஸோ எதனால நமக்கு வந்து விந்தணுக்கள் உற்பத்தி வந்து நடக்காம போகுது, அதுக்கு என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேஜராக சொல்லணும்னா மூணு காரணங்களால வந்து பார்த்தீங்கன்னா இந்த விந்தணுக்கள் வந்து உற்பத்தி இல்லாமல் இருக்கும். ஸோ ஒன்று வந்து ப்ரீ டெஸ்டிகுலார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, இன்னொன்று வந்து டெஸ்டிகுலார் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டெஸ்டிகுலார் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ப்ரீ டெஸ்டிகுலார்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட விதை இருக்கு இல்லையா, அந்த டெஸ்டிஸ் இருக்கு இல்லையா, அது வந்து நார்மலாக இருக்கும். ஆனால் மற்ற காரணங்களால், உதாரணத்துக்கு வந்து ஒரு ஹார்மோன் பிரச்சனை இருக்கு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கு, எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா FSH அப்படின்ற ஒரு ஹார்மோன் தான், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல குறைவாக இருந்தது அப்படின்னா, ஏன்னா அந்த FSHன்ற ஹார்மோன்னா பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருமுட்டை வளர்ச்சியை வந்து தூண்டுது, அதே மாதிரி ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விந்தணுக்கள் உற்பத்திக்கு வந்து இந்த ஹார்மோன் தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது, இதோட சேர்ந்து LH லூட்டினேசிங் ஹார்மோன், இந்த ரெண்டு ஹார்மோன் தான் வந்து விந்தணுக்கள் உற்பத்திக்கு வந்து தூண்டுதலாக வந்து அமையுது. ஸோ அப்போ நம்ம உடம்புல FSH வந்து கம்மியாக இருந்தது அப்படின்னா அப்போ நமக்கு வந்து விந்தணுக்கள் வந்து உற்பத்தி ஆகாமல் போகலாம். இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஹைப்போபிட்யூட்டரிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது நம்மளோட பிட்யூட்டரி ஹார்மோன்ஸ் வந்து குறைவாக இருந்தால் கூட நமக்கு வந்து விந்தணுக்கள் உற்பத்தி ஆகாமல் போகலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைப்பர் ப்ரொலாக்டினிமியா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு, அதாவது ப்ரொலாக்டின்ற ஹார்மோன் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறதுனாலும் நமக்கு வந்து விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறது வந்து குறையலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீமோதெரப்பி, இப்போ வந்து கேன்சர் இருக்குன்னு சொல்லி கீமோதெரப்பிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கீமோதெரப்பி என்ன பண்ணும் அப்படின்னா ஸ்பெர்மட்டோஜெனிஸை வந்து ஸ்டாப் பண்ணும், அதாவது விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிற அந்த இடத்தையே வந்து அந்த கீமோதெரப்பி ஸ்டாப் பண்ணுறதுனாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் உற்பத்தி ஆகவும் போகலாம். ஸோ அப்போ டெஸ்டிஸ் நல்லா இருந்து கூட நமக்கு இந்த மற்ற பிரச்சனையினால நமக்கு வந்து விந்தணுக்கள் உற்பத்தி ஆகலை அப்படின்னா இதை வந்து நம்ம ப்ரீ டெஸ்டிகுலர் அப்படின்ற விஷயத்தில் கொண்டு வந்துடும். அடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்டிகுலார் காசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த டெஸ்டிகுலார் காசஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நமக்கு தெரியுது அந்த டெஸ்டிஸில் ஏதாவது பிரச்சனை இருந்தது அப்படின்னா, உதாரணத்துக்கு டெஸ்டிஸில் ஒரு டேமேஜ் இருக்குது, இல்லை இன்ஜுரி இருக்குது, இல்லை டெஸ்டிஸ் வந்து அட்ரோஃபி ஆயிருக்கு, அட்ரோஃபினா வந்து சுருங்கிடும் ஒரு சிலர் இருக்குது, அந்த மாதிரி அட்ரோஃபி ஆயிருக்கு, அப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது, எனி கைண்ட் ஆஃப் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸோ இல்லை மற்ற இன்ஃபெக்ஷன் வைரல் அந்த மாதிரி இருந்தாலும் அந்த டெஸ்டிஸ் வந்து என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விந்தணுக்கள் வந்து உற்பத்தி பண்ணாது. ஸோ இன்ஃபெக்ஷன் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிளமைடியா இன்ஃபெக்ஷன், கோனேரியா இன்ஃபெக்ஷன் அதெல்லாம் கூட வந்து நமக்கு வந்து விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறது இதுவாகும். எப்படிடிமிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது, அந்த எப்படிடிமிஸ் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுனாலும் வரும். யூரேத்ரைட்டிஸ், நமக்கு வந்து யூரேட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வருது இல்லையா, அந்த யூரேத்ரா பாத்வே இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து நமக்கு இன்ஃபெக்ஷன் ஆச்சுனா கூட வந்து விந்தணுக்கள் உற்பத்தி வந்து ஆகும். அதே மாதிரி சைல்டுஹுட்டில் சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த மம்ஸ், இந்த புட்டாலம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மம்ஸ் இன்ஃபெக்ஷன் வந்து ஆண் குழந்தைகளுக்கு வந்து அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து டெஸ்டிஸை வந்து அஃபெக்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு சைடு இருக்கிற டெஸ்டிஸோ இல்லை ரெண்டு சைடு இருக்கிற டெஸ்டிஸை கூட வந்து ஸ்வெல்லிங் ஆகி அப்போ நமக்கு ஆர்கைட்டிஸ், வைரல் ஆர்கைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அந்த பிரச்சனை இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வளர்ந்து வரும்போது அந்த ப்ராப்ளம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மெயினாக வந்து அடல்ட்ஹுட்டில் வந்து இந்த மாதிரி மம்ஸ் வந்துச்சு அப்படின்னா அப்போ வந்து, அதாவது பிஃபோர் பியூபர்ட்டினா கூட பிரச்சனை கிடையாது, ஆஃப்டர் பியூபர்ட்டி வந்து இந்த மம்ஸ் பிரச்சனை வந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வைரல் ஆர்கைட்டிஸ் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு ஃபியூச்சரில் விந்தணுக்கள் குறைபாடுனால இன்ஃபர்டிலிட்டி அந்த மாதிரி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ அடுத்த காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து க்ராயின் இன்ஜுரி, ஏதாவது வந்து உங்களோட ப்ரைவேட் பார்ட்ஸில் வந்து அடிபட்டிருக்கு, ஒரு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு, இல்லை டெஸ்டிஸில் ஏதாவது இன்ஜுரி ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ கிரிக்கெட் பாலே கூட வந்து ரொம்ப ஃபோர்ஸ் ஆகி ரொம்ப அடிபட்டுருச்சு அப்படின்னா கூட அந்த விந்தணுக்கள் வந்து உற்பத்தி பண்ணுறதை வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஜெனடிக் காசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பரம்பரையில் ஜீன் வைஸில் ஏதாவது பிரச்சனை இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வந்து கிளைன்ஃபெல்டர் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது, கால்மன் சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த ஜெனடிக் பிரச்சனைலாம் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து டெஸ்டிஸ் வந்து அன்டெவலப்டாகவே இருக்கும், அவங்களுக்கு விந்தணுக்கள் வந்து உற்பத்தின்றது வந்து சுத்தமாக நடக்காது. ஸோ ஜெனடிக் பிரச்சனைனாலும் நமக்கு வந்து டெஸ்டிஸில் வந்து விந்தணுக்கள் உற்பத்தி ஆகாமல் இருக்கலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேன்சர் இருக்கலாம், இல்லை ரேடியேஷன் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைனால நமக்கு வந்து விந்தணுக்கள் உற்பத்தி ஆகிறதே வந்து தடைப்படும்.
ஸோ இந்த பிரச்சனை இருக்கா அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கணும். அடுத்த ரீசன் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் டெஸ்டிகுலர் காசஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த போஸ்ட் டெஸ்டிகுலர் காசஸ்னால் என்னன்னு கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு டெஸ்டிஸ் நல்லா இருக்கும், விந்தணுக்கள் உற்பத்தி கூட நல்லா நடக்கும், ஆனால் வெளியில் வந்து பார்த்தீங்கன்னா வர இடத்துல ஒரு பிளாக்கேஜ் இருந்தது அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு வந்து நம்ம வெளியில் நீ கவுண்டர் தான் காட்டும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் டெஸ்ட் பார்த்து இல்லைன்னு உடனே உடனே வந்து டெஸ்டிஸில் பிரச்சனை இருக்குது அப்படின்னு நினச்சிருப்போம். ஆனால் டெஸ்டிஸும் நல்லாயிருக்கும், நல்லாவும் ப்ரொடியூஸ் பண்ணும், ஆனால் அந்த வரக்கூடிய அந்த பாத்வேலாம் ஏதாவது பிளாக்கேஜ் இருந்தது, அப்ஸ்ட்ரக்ஷன் இருந்தது அப்படின்னா, இது பேரை வந்து அப்ஸ்ட்ரக்டிவ் ஓசஸ் ஃபார்மியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த அப்ஸ்ட்ரக்ஷன்னால கூட நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெர்ம் கவுண்ட் வந்து நமக்கு வெளியில் தெரியாமல் இருக்கலாம். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து ஏன்னா அந்த டெஸ்டிஸ்லாம் நமக்கு விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னேன், அங்கேருந்து நமக்கு எஜாகுலேஷன் அப்போ வெளியில் வருது அப்படின்னா த்ரூ நமக்கு வந்து வாஸ் டிஃபரன்ஸ் நிறைய அந்த ஒரு டியூமாக இருக்கும், அது வழியாக தான் நமக்கு வந்து வெளியில் வருது. ஸோ அந்த வாஸ் டிஃபரன்ஸே ஒரு சிலருக்கு வந்து இல்லாமல் போகும், கஞ்சனிட்டலாகவே அது இல்லை அப்படின்னாலும் நமக்கு வந்து விந்தணுக்கள் வந்து வெளியில் வராது. ஸோ இது ஒரு விஷயம். சப்போஸ் வந்து அந்த வாஸ் டிஃபரன்ஸில் வந்து ஏதாவது ஒரு பிளாக்கேஜ் இருக்குது, ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷனால ஒரு ஸ்கார் டிஷ்யூ மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு, ஒரு அடிஷன் இருக்கு அப்படின்னா உற்பத்தி என்னவோ டெஸ்டிஸ்ல நடந்துட்டு இருக்கும், ஆனா வெளியில வந்து நமக்கு வெறும் திரவம் மட்டும்தான் வெளியில வரும். அதாவது செமன்ல வந்து பாத்தீங்கன்னா, செமன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அணுக்களும் இருக்கும் திரவம் இருக்கும் எல்லாம் கலந்துதான் நம்ம செமன் அப்படின்னு சொல்றோம். ஆனா இப்ப வெறும் திரவம் மட்டும் வரும், உள்ளுக்குள்ள இருக்கிற விந்தணுக்கள் வந்து அங்கேயேதான் இருந்துட்டு இருக்கும். ஸோ அந்த பிளாக்கேஜை வந்து ரிமூவ் பண்ணலனாலும் நமக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும். அடுத்த காரணம் வந்து பாத்தீங்கன்னா ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து யூஸ்வலா டியூரிங் எஜாகுலேஷன் இப்ப மாஸ்டர்பேஷன் பண்ணி கலெக்ட் பண்ணி கொடுக்குறீங்க இல்ல டெஸ்ட் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த எஜாகுலேஷன் ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா பெனிஸ் வழியா வெளியில வராம, ஸோ அது என்ன ஆகும்னா நம்மளோட பிளாடருக்குள்ள வந்து எஜாகுலேட் ஆயிடும். ரெட்ரோனா பேக் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த ரெட்ரோகிரேட் எஜாகுலேஷன் வந்து ஃப்ரண்ட்ல வராம அவங்களுக்கு வந்து பிளாடர்ல போயிட்டு எஜாகுலேஷன் ஆகிறதுனாலையும் நமக்கு வந்து வெளியில நீல் கவுண்ட் அப்படின்னு இருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா ஆன் எஜாகுலேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஆன் எஜாகுலேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா எஜாகுலேஷன் சுத்தமா ஆகாது. ஒரு ரெண்டு மூணு பேஷண்ட் கூட எங்கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க, நாங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் எங்களுக்கு வந்து கலெக்ட் பண்ண முடியல, அந்த இது வந்து எங்களுக்கு வெளியில விந்து வரமாட்டேங்குது, எஜாகுலேஷன் ஆகல அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆன் எஜாகுலேஷன் இருந்தாலும் கண்டிப்பா நமக்கு வந்து கவுண்ட் வந்து தெரியாது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஓசஸ் ஃபார்மியா வரதுக்கான காரணங்கள். ஸோ இந்த காரணங்கள் வந்து எதனால வந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ நீங்கள் டாக்டர் கிட்ட போனீங்கனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து த்ரூ எக்ஸாமினேஷன் டெஸ்ட் எல்லாமே பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனைனால வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். இதுக்கு பெஸ்ட் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இந்த பிரச்சனை பொறுத்த வரைக்கும் வந்து ஹோமியோபதியில் இதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. நிறைய பேஷண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து சொல்லுவாங்க எனக்கு வந்து ஐவிஎஃப் தான் ஆப்ஷன் சொல்றாங்க, ஐவிஎஃப்மே வந்து டோனரோட இதை வாங்கி தான் பண்ணணும்னு சொல்றாங்க, எங்ககிட்ட வந்து அது விந்தணுக்கள் இல்லைன்றதுனால டோனர் தான் வந்து பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனால் ஹோமியோபதியில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி அந்த போஸ்ட் டெஸ்டிகுலர் காசஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு நல்ல ஸ்கோப் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விந்தணுக்கள் உற்பத்தி ஆகுது, அது வெளியில் வர இடத்துல தான் வந்து பிரச்சனை இருக்கணும் போது அதை நல்லாவே சரி பண்ணலாம். ஈவன் ப்ரீ டெஸ்டிகுலர் கூட பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ்ல கொஞ்சம் இம்பாலன்ஸ் தான் இருக்கு அப்படின்னும் போது அதை கரெக்ட் பண்ணாலே அவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து சரியாயிடும். டெஸ்டிகுலர்ல மட்டும் வந்து என்ன ஆகும்னா அது வந்து கன்ஜுனிட்டலா ஆப்சென்ட்டாக இருக்கு, அதாவது அவங்களுக்கு வந்து டெஸ்டிஸே இல்லைன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, இல்லை அந்த வாஸ் டிஃபரன்ஸும் இல்லைனாலும் நம்ம கஷ்டம் தான். ஆனால் அதில் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கு, இன்ஜுரி இருக்கு, அதில் ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணுறதுக்கு நிறைய மருந்துகள் இருக்கு. ஸோ அதான் நீங்கள் பயப்படணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு அப்படின்னா உங்கள் ஏரியாவில் ஹோமியோபதி டாக்டர் யாராவது தெரியும் அப்படின்னா நீங்கள் நேரில் போய் பார்த்து கன்சல்ட் பண்ணி மெடிசன்ஸ் வந்து தாராளமாக ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு அப்படி யாரும் தெரியலனாலும் நாங்கள் டைரெக்டாகவும் கன்சல்டேஷன் பண்ணுறோம், ஆன்லைன் கன்சல்டேஷனும் பண்ணுறோம். விருப்பம் இருக்கிறவங்க ஃபோன் பண்ணி உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்கள் வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.